இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எனப்படுவோர் வானத்தில் இருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? எந்த திமுக அதுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்களோ அந்த திமுக அதுக்கு பெரிய பங்காற்றி இருக்குது. மோடி அரசு அடிப்படையில் யாருக்கு எதிராக இருக்கிறது என்றால், யாரினுடைய அரசியல் அணியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த இந்து மக்களுக்கு தான் எதிராக இருக்கிறது. விவசாயிகளில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை. யாரை இந்துக்கள் என்றவர்கள் சொல்கிறார்களோ. பாபர் வந்து மூட வச்சாரா? இந்து தேசியவாதத்தின் கதாநாயகர்கள் நாங்கள் தான் என்று கூறுவோர் இந்துக்களுக்கு செய்ததுதான் என்ன? முகலாய மன்னர்கள் வந்து மூட வச்சாங்களா? இவன் யாரை வந்து எதிரியா காட்டிட்டு இருக்கானோ அவங்களா இந்த இந்துனுடைய வாழ்க்கையை வந்து பறிச்சாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் உள்ள இந்தியாவின் நிலை அவசர நிலை காலத்தை நினைவூட்டுகிறது. நாட்டின் முக்கியமான நகரங்கள் மூடப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டம் உருவாக்கியுள்ள கொந்தளிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பிரிவினை கால சூழலை நினைவூட்டுவதாக கருதப்படுகிறது. இந்து தேசியவாதத்தின் கதாநாயகராக கூட்டப்படும் மோடி அவர்களின் ஆட்சியில்தான் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று தனது 6வது ஆண்டு ஆட்சியை தொடரும் மோடி அடுத்தடுத்து நிறைவேற்றி வரும் சட்டங்களும் திட்டங்களும் அவரை இந்துக்களின் தலைவராகவும் இந்து தேசியவாதத்தின் தலைவராகவும் சித்தரிக்கிறது. மோடி முஸ்லிம்களின் எதிரி என்றால் அதை பாஜகவே விரும்புகிறது. அப்படி ஒரு பிம்பம் கிடைத்தால் அதை வைத்து இந்து வாக்குகளை அறுவடை செய்யலாம் என நினைக்கிறது. காலனிய ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை அடைந்த போது நாடு இந்து முஸ்லிம் கலவரங்களை எதிர்கொண்டது. உலக வரலாற்றில் மிகப்பெரிய இடப்பெயர்வு என வர்ணிக்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடப்பெயர்வும் அதையொட்டி இரத்த களரியும் இந்தியா என்னும் கனவை முடித்து வைத்து விடுமோ என்ற அச்சம் அன்றைய தலைவர்களிடம் நிலவியது. காந்தியும் நேருவும் இந்துக்களின் தலைவர்களாக அல்ல, அனைவருக்கும் தலைவர்களாக இருந்து இரத்த களரியை தடுத்தனர். கலவரங்கள் நடந்த இடங்களுக்கு போய் மக்களுடன் மக்களாக காந்தியடிகள் தங்கினார். பஞ்சாபில் 55,000 வீரர்கள் இருந்தாலும் கலகங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் வங்காளத்தில் எங்கள் இராணுவத்தின் ஒற்றை வீரர் கலவரத்தை கட்டுப்படுத்தி சமாதானத்திற்கு வித்திட்டார் என்று காந்திக்கு அனுப்பிய தந்தியில் குறிப்பிடுகிறார் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பிரபு. இப்படித்தான் இந்தியா உருவானது. இந்தியா சுதந்திரமடைந்த போது இந்த நாட்டின் பெருவாரியான இந்துக்களும் முஸ்லீம்களும் சீக்கியர்களும் சிவில் உரிமை பெற்ற சமூகங்களாக இருக்கவில்லை. நாடுகளுக்கிடையிலான பிரிவினை, ஜாதிகளுக்கிடையிலான பிரிவினை, மதங்களுக்கிடையிலான பிரிவினை, மனிதனுக்கு மனிதன் பிரிவினை என்றுதான் உள்ளும் புறமுமாக இந்தியா எரிந்து கொண்டிருந்தது. அப்படி எரிந்து கொண்டிருந்த தேசத்தின் பிரதமராக நேரு பதவிக்கு வந்தார். நாடு முழுக்க இருந்த ஏழ்மையை போக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அவர் பாடுபட்டார். முதல் 2 5-ஆண்டு திட்டங்களும் இந்திய ஏழைகளை ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருந்து மீட்கும் நோக்கோடு உருவாக்கப்பட்டது. வடக்கில் நேருவும் அம்பேத்கரும் தங்களது மனிதமிக்க கருத்துக்களை அரசின் திட்டங்களாக மாற்றினார்கள். தெற்கில் பெரியார் கடவுள் எதிர்ப்பு பேசினார். ஆனால் உரிமைகளற்று கிடந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகள் பற்றி தன் வாழ்நாள் முழுக்க பேசினார். இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எனப்படுவோர் வானத்தில் இருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். மோடி, அமித்ஷா, பாஜக மொழியில் சொன்னால் அவர்கள் இந்துக்கள். பெரியார் உருவாக்கிய சமூக நீதி கருத்தியலை செயல்வடிவமாக்கி கொடுத்தவர்கள் அண்ணாவும் கலைஞரும். அதனால் பயனடைந்தவர்கள் பெரும்பான்மை இந்துக்கள். இந்திய சுதந்திரத்தின் பின்னர் நிலச்சீர்திருத்தம், இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, கிராமப்புற அதிகார பரவல் என படிப்படியாக இந்தியா உலக அரங்கில் உயர்ந்து வந்தது. ஆனால் இன்று இந்துக்களின் தலைவர் என்றும் இந்து தேசியவாதத்தின் கதாநாயகர்கள் நாங்கள்தான் என்று கூறுவோர் இந்துக்களுக்கு செய்ததுதான் என்ன? இந்தியா மத ரீதியாக பிளவுபடுத்தப்படும் இக்காலத்தில் இந்நாட்டின் பெரும்பான்மை மக்களான இந்துக்கள் இழந்த உரிமைகள் எவை? மோடி அல்லது
பாஜகவினுடைய ஆட்சியை நம்ம வந்து கடந்த 5 ஆண்டுகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை தொகுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் அரசியல் அதிகார மட்டங்களில் அல்லது பொருளாதார நிலைப்பாடுகளில் இஸ்லாமியர்களை 2ஆம் கட்டமாக வைக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான கொள்கைகளில் ஒன்று. அதுக்காக அந்த கட்சியே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அதே தருணத்தில் இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்களை நாங்கள் பிரதிபலிக்கிறோம், அவர் உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாஜகவானது இந்துக்களினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதில் எந்த அக்கறையும் செலுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, இந்துக்களினுடைய பொருளாதார கட்டமைப்பை சீரழிக்கக்கூடிய அரசியலை தான் இந்த 5 ஆண்டுகளில் நாம் பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் வாக்களித்தார்களோ அவருடைய பொருளாதார கட்டமைப்பு என்பதே சீரழிந்து போயிருக்கிறது. இந்த இதை நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய தேவை. இது வந்து விவாதிக்கப்படுறது இல்லை. நீங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு என்பது இந்துக்களின் கையில், பெரும்பான்மையான உயர்சாதி இந்துக்களின் கையில் இருப்பதும், அதில் பணி புரியக்கூடிய பிற சமூகத்தை சார்ந்த ஆட்களும் தான் இருக்கிறாங்க. அதில் இந்துக்களுக்கு தான் அவருடைய ஆட்சி மிகப்பெரிய கேடாக முடிஞ்சிருக்குது, கேடாக தொடருது. அவர் கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய வெகு மக்களாக இருக்கக்கூடிய, பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களை தான் அதிகம் பாதிச்சிருக்குது சொல்லப்போனால். ஆனால் அவர் வந்து இந்து ஓட்டு அந்த போலரைசேஷன் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப தெளிவாக முஸ்லீம்களை எதிரியாக காட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவுடைய அரசியலே ரொம்ப தந்திரமான அரசியலே அதுதான். நீங்கள் வந்து அவருடைய அமைச்சரவை பிரதிநிதித்துவத்திலே பாருங்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். இந்து மக்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் இல்லை. இந்து மக்கள் என்பவர்கள் பல சாதியினரை சார்ந்த மக்கள், பல சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம். அப்படி இருக்கும்போது அவருடைய அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தில் மிக முக்கியமான துறைகள் அல்லது மிக அதிக துறைகளை யார் பெற்றிருக்கிறா? ஒட்டுமொத்த இந்து சமூகமும் பெற்றிருக்குதா அல்லது இந்து மேலாதிக்க சமூகம் ஒன்று பெற்றிருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்து அங்கேருந்து தொடங்கினாலே அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இந்துக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சுருக்கிறாரு. இந்திய அரசியல் அரங்கிற்கு பாஜக வந்தது எப்படி? பாரதிய ஜனதா கட்சி தொடங்கினதுக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் 2 இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. இந்தியா முழுவதிலேயுமே 2 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து இந்த ரத யாத்திரை, ராமஜென்மபூமி பிரச்சனையை கிளப்பி கிட்டக்கிட்டு வேகமான ஒரு வளர்ச்சிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 100க்கு மேற்பட்ட இடங்கள் பிடித்தாங்க. அப்படியே வந்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இந்து மத வெறியை தூண்டுவது, இந்துத்துவ அரசியல் என்பது இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழி என்று நினைக்கிறாங்க. இப்போ இந்த இந்துத்துவ எதிர்ப்பு என்பது முஸ்லீமாக தான் இருக்காங்க. எனவே முஸ்லீம் மதத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் ஒரு 8 வயது முஸ்லீம் பெண் அசிஃபா பானு, அதனுடைய பாலியல் வன்முறையை கூட அவங்க பிஜேபிக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துனாங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலோன்னு பார்த்தேங்க. திரங்க யாத்திரையும் நடத்துகிறாங்க. அந்த பொண்ணு மேலே நடந்த பாலியல் சீரழிவுக்காக கைது செய்யப்பட்டவர்களை மீட்க கோரி, விடுதலை செய்ய கோரி ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அதுக்கு மூவண்ண யாத்திரைன்னு பேர், திரங்க யாத்திரைன்னு. தேசிய கொடியோடு அவங்க தேசியமே அப்படி தான். அந்த காரணத்தினால தான் அவங்க இதை தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை விரும்புகிறாங்க. உங்களுக்கு மாட்டுக்கறி விஷயத்தில், பாபர் மசூதி பிரச்சனை, ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க அதை விரும்புகிறாங்க. இன்னொன்று மறந்துடாதீங்க, மோடியினுடைய பின்னணி என்னன்னு பாருங்கள். மோடி குஜராத்தில் தான் முதலமைச்சராக இருந்தார். எந்த கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அவரை இந்திய பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவராக கருதுதுன்னா, 2002 கோத்ராவுக்கு நடைபெறுகிற, குஜராத்தில் நடக்கிற 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுற அந்த நிகழ்ச்சி, அதில் அவருடைய பங்கு என்னங்கிறது இன்றைக்கி வெளியே வந்துடுச்சு. அவர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் யாரும் கண்டுகொள்ள வேண்டாம், 2 நாட்களுக்கு ஒதுங்கி நில்லுங்கள்னு சொன்னதை ஒரு போலீஸ் அதிகாரியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல் அங்கே நடைபெற்ற கொலைகள், இந்த பின்னணி, அதுக்கு பிறகு கூட அவர் வந்து அதுக்காக ஒரு யாத்திரையெல்லாம் போகிறார் உங்களுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்காக. இந்த பின்னணியை வைத்து அவர் என்ன நினைக்கிறார்னா, முதல்வரை பிரதமராக்கியது எதுன்னா இஸ்லாமிய விரோதம், 2 சீட்டை ஆளுங்கட்சியாக உயர்த்தியது எதுன்னா இஸ்லாமிய விரோதம். இன்றைய பொருளாதார நிலையை கவலையோடு சுட்டி காட்டும் பலரும் இதை கார்ப்பரேட்டுகளின் ஆட்சி என்கிறார்கள். இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான். அதுதான் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தியது. பெருவாரியான இந்து உழைக்கும் மக்களின் வாழ்வோடு இரத்தமும் சதையுமாக ஒன்று கலந்திருந்தது விவசாயம். அந்த விவசாயிகள் இன்று
அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த பொருளியல் கொள்கைகளின் காரணமாகத்தான் விவசாயம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. விவசாயத்தை கைவிடுங்கள் என்று தான் மக்களுக்கு இவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. வளர்ச்சி என்பது எல்லாமே ஆலை தொழில்துறை. அந்த ஆலை தொழில்துறையிலையும் தங்குதடையற்ற அயலார் முதலீடு, இங்கேருந்து வெளியில் முதலீடு ஏற்றுமதி பண்ணுறது, வெளியிலிருந்து முதலீட்டை இங்கே வரவழைப்பது, இதைத்தான் உலகமய பொருளியல் கொள்கையாக கடைபிடிக்கிறாங்க. எனவே விவசாயம், இந்த விவசாயிகள் யார்? விவசாயிகளில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையினர். யாரை இந்துக்கள் என்றவர்கள் சொல்கிறார்களோ, சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், அல்லது வேறு பௌத்தம் ஜமனமாக கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்று பார்த்து அவங்கெல்லாம் இந்துக்கள்னா, இவங்க வந்து பெரும்பாலும் இந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருப்பவர்கள், இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டு போகிறவர்கள் அவங்க தான். இந்த அரசு, பாஜக அரசு, மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த மிக முக்கியமான அழிவுகளில் ஒன்று, கிராமப்புற பொருளாதாரம் வந்து சீரழிந்திருக்கிறது. விவசாய உற்பத்தி என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முறையான அவர்களுக்கான கொள்முதல் விலை என்பது கொடுக்கப்படவில்லை. விலைவாசி ஏற்றம் நடந்திருக்கிறது. அவர்கள் வேலைவாய்ப்பின்மை நடந்திருக்கிறது. அப்போ ஒரு புறத்திலே இவருடைய உற்பத்தி குறைந்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உற்பத்திக்கான போதுமான விலை கிடைக்காத ஒன்றும், இன்னொரு புறத்திலே பிற நாடுகளிலிருந்து கடுமையான இறக்குமதி நடந்து கொண்டிருக்கிறது. தானியங்கள் இறக்குமதி செய்வதன் மூலமாக விலை என்பது போதுமான விலை கிடைக்காமல் உள்நாட்டு விவசாயிகளுக்கான பாதிப்பும், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் விவசாய கூலிகளுக்கு வேலையற்ற நிலையும் நடந்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் கடந்த 2-3 வருடங்களில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வறுமை நிலை பட்டியலில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு போயிருக்கிறாங்க. இந்த 3 கோடி பேர், ஏற்கனவே இருக்கக்கூடிய 30 கோடி பேரில் இன்னும் 3 கோடி பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த 3 கோடி பேருங்கிறது எவ்வளோன்னா, ஒரு நாளைக்கு 26 ரூபா கூட சம்பாதிக்க முடியாதவங்க தான் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க. ஒரு நாள் 26 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு குடும்பம் எப்படி 3 வேளை சாப்பாடு தந்துட முடியும், உணவை தந்துட முடியும்? இப்படியான ஒரு மோசமான நிலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மோசமான அழிவு வந்திருக்கிறது. கிராமங்கள் என்பது திணறி கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் என்பது அவருடைய எதிர்காலம் இல்லாத நிலையை வந்து மோடி அரசு உருவாக்கியிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார கொள்கை விவசாயத்துக்கு எதிரான கொள்கை தான். விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் விவசாயிகள் பெரும்பான்மை மக்கள் யார்? இன்றைக்கி சேலத்தில் 8 வழிச்சாலைன்னு போடுறாங்க. 8 வழிச்சாலையில் 2 புறமும் நிலத்தை வச்சுக்கிட்டு நிலத்தை எங்கள்கிட்டருந்து பறிக்கிறாங்கன்னு கதறக்கூடிய மக்கள்லாம் யார்? கூடங்குளத்தில் கதறக்கூடிய மக்கள் யார்? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக கதறக்கூடியவங்க யார்? இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு திட்டங்கள், இன்றைக்கு இந்த மோடி அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களால் பயன்பெறுபவர் யார், பாதிக்கப்படுபவர் யார் பட்டியல் எடுப்போம். ஜிஎஸ்டி ஆதரித்து ஓட்டு போட்டு அதை வருவதற்கு காரணமான தமிழ்நாடு அரசு, இபிஎஸ், ஓபிஎஸ்ஸே வந்து சட்டசபையில் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது இதே ஓபிஎஸ் தான் சொன்னார், ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டதுனால இன்றைக்கி கோவை திருப்பூரில் கிட்டத்தட்ட 40,000 நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சுன்னாரு. இப்போ 40,000 நிறுவனங்களை மூடிட்டு போன அந்த 40,000 நிறுவனர்கள், தொழில் முனைவோர்கள் யார்? அந்த புள்ளிவரத்தை எடுத்து பார்ப்போமா? அதில் எத்தனை பேர் இவங்களுடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய, இவங்க எதிரியாக காட்டக்கூடிய முஸ்லீம் தேர்வாங்க? ஒரு 100 பேர், 200 பேர் தேர்றாலே ஆச்சரியம் தான். ஒரு 1000 பேரே போடுங்க. ஒரு 1000 பேர் அந்த 40,000 பேரில் முஸ்லீம்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. சரி, அந்த 1000 பேரை விட்டுருவோம். மீதி 39,000 பேர் யார்? தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வாங்கி போட்டிருப்பான் ஒரு இயந்திரத்தை. வங்கியில் கடன், அவனுக்கு கடனே கிடைக்காது. ஏன்னா அவன் ஏழை இந்துவாக இருப்பான், அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு கடன் கிடச்சிருக்காது. அவன் போராடி கடன் வாங்கியிருப்பான். கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்கி, ஒரு நிறுவனத்தை தொடங்கி முதலீடுகளை செய்து நடத்திட்டு இருந்தவன் அதை மூடிட்டே போயிட்டான். யாரால மூடினான்? யாரால மூடினான்? பாபர் வந்து மூட வச்சாரா? முகலாய மன்னர்கள் வந்து மூட வச்சாங்களா? இவன் யாரை வந்து எதிரியாக இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்கானோ அவங்களா இந்த இந்துனுடைய வாழ்க்கையை பாதிச்சு இன்றைக்கி வந்து பறிச்சாங்க. இன்றைக்கி மோடி எந்த இந்துவை பாதுகாக்க வந்துன்னு சொல்கிறாரோ அந்த இந்து காவலராக தன்னை காட்டுறாரோ அவர் தான் இன்றைக்கி வந்து பறிச்சிருக்காரு இவன் வாழ்வாதாரத்தை. அப்போ முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்து மக்கள், பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக திருள் நிற்கிறாங்க. அவர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும், பாக்கெட்டில் அவன் சேமித்து வச்சிருந்த பணத்தையே பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து ஒரு இந்து விரோத கட்சி பாஜக, எந்த வகையிலையும் இந்து மக்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு, முன்னேறணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு அவங்க நினச்சதே கிடையாது. மோடியின் முதல் 5 ஆண்டு ஆட்சியில் இந்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை. அது கோடீஸ்வரர்களை குறிவைத்து கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கை என்று பாஜக சொன்னது. ஆனால் அது கிராமப்புற ஏழை இந்துக்களின் சிறு சேமிப்பை சிதைத்தது.
150 மேற்பட்ட மக்கள் பண மதிப்பிழப்பால் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதில் பெரும்பான்மையானோர் இந்துக்கள். இப்போ இவர்களுக்கு மீதான நடத்தப்பட்ட தாக்குதல் தான் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரிலே கொண்டு வந்த பண மதிப்பளிப்பு இழப்பு திட்டம் என்பது. இந்த கருப்பு பண ஒழிப்பு என்பதற்காக கொண்டு வந்த அந்த பண மதிப்பிழப்பானது அடிப்படையில் இங்கே பெரும்பான்மையான இந்துக்களினுடைய, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்களினுடைய தொழிலை நாசப்படுத்தியது. அவர்களிடத்தில் இருந்த இன்னும் சொல்லப்போனால் முறைப்படுத்தப்படாத பொருளாதாரத்தை சார்ந்தவர்களாக சிறு வணிகர்கள், சிறு கடைகளைச் சேர்ந்தவர்கள், சிறு தொழிலைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரினுடைய பொருளாதார கட்டமைப்பை அழித்தது. அதற்கு அடுத்த தாக்குதல் என்பது ஜிஎஸ்டியின் மூலமாக நடந்தது. அப்போ ஜிஎஸ்டியின் மூலமாக வரி பயங்கரவாதம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வரி பயங்கரவாதம் என்பது இங்கே தொழில் செய்யக்கூடியவர்களுடைய மூலதனத்தை, முதலீடை அழிப்பதாக இருந்தது. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வரியை முழுக்க கட்டிடுவீங்க, அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து நிதியை உங்களுக்கான நீங்கள் பில் பண்ணதுக்கான பணம்லாம் வந்து சேரும் என்றால் மூலதனத்தை இழந்துருவீங்க. இப்போ மூலதனத்தை இழந்த பிறகு நீங்கள் தொழில் நடத்த முடியாத வகையில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து நிறுவனங்கள், இதில் பெரும்பாலான கிட்டத்தட்ட 95% நிறுவனங்கள் இந்துக்களினுடைய நிறுவனங்களாகத்தான் இருக்கின்றன. இதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட சாதிகள், பட்டியலின சாதிகள், இவங்க யாருன்னா இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள், பட்டியலின சாதிகள், பழங்குடிகள், இவர்களுடைய இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, இந்த மூன்றும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு மட்டங்களிலே. அப்போ பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு மத்திய அரசிலே, மாநில அரசிலே, இதர இடங்களிலே என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டதனால் பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் வேலைவாய்ப்பற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் மோடி அரசு அடிப்படையில் யாருக்கு எதிராக இருக்கிறது என்றால், யாரினுடைய அரசியல் அணியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த இந்து மக்களுக்கு தான் எதிராக இருக்கிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரப்பட்ட போது அவங்க வைத்த முழக்கம் என்னென்னா, மோடி முதல் சாதாரண ஒரு பாஜக நிர்வாகி வரை வைத்த முழக்கம் என்னென்னா, நாட்டு மக்கள்கிட்ட அளித்த உறுதி என்னென்னா, வீராவேசமாக அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, 50 நாள் பொறுத்திருங்கள், 5 தலைமுறை வாழலாம். வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்துவிட்டு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, கருப்பு பணம், அதுவும் இப்போ வெளியே வந்துடும், எல்லோரும் கொண்டு வந்து ரூபாவை வந்து மாற்றி ஆகணும், அப்போ நம்ம கணக்குக்கு வந்துடும் எல்லா ரூபாவும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 50 நாள் பொறுத்திருக்க சொன்னார், 5 தலைமுறை வாழலாம்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். முதல்ல 50 நாள் நம்ம பொறுத்தோம், 5 தலைமுறை வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது இதுக்கு பிறகு. ஆனால் அந்த தலைமுறை யாருங்கிறது தான் கேள்வி. இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது இந்தியா முழுவதும், இவ்வளவு பெரிய பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் சின்ன சேமிப்பை கூட சாதாரண மனிதன் இழந்திருக்குதான், சிறு குறு தொழில்கள் நலிவடைஞ்சு மூடப்பட்டிருக்குது ஜிஎஸ்டி பொருளாதார நடவடிக்கை பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால், இவ்வளவு பெரிய நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவே பொருளாதார இழப்பில் இருக்குது, நெருக்கடியில் இருக்குது. நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி என்ற அந்த பொருளியல் அறிஞர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளியல் மந்த நிலை, இந்த மந்த நிலைக்கான அடிப்படை காரணம் என்ன, எல்லோரும் ஜிஎஸ்டியை சொல்கிறாங்க, பணமதிப்பு நீக்கத்தை சொல்கிறாங்க, இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். முதல் காரணம் என்னென்னா, கிராமப்புற மக்கள் முன்னை காட்டிலும் அதிகமாக வறுமைக்கு ஆளாகியிருக்கிறாங்க. 100 ரூபா முந்தி வருமானம்னா இன்றைக்கி 80 ரூபா தான் வருமானம். அது அப்போ அவங்களுடைய தேவைகளை எந்த அளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டி வரும், அதனால் எவ்வளவுக்கு சந்தை சுருங்கும், சந்தை சுருங்கும் போது அதற்கேற்ப ஆலை உற்பத்தியும் பாதிக்கப்படும். அப்போ தொழில்துறையில் நெருக்கடி ஏற்படும், தொழிலாளிக்கு வேலை இழப்பு ஏற்படும். இது எல்லாவற்றையும் இணைத்து அவர் சொல்கிறாரு, இந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்டுக்கிற மிக மோசமான பாதிப்பு, மக்கள் மேலும் வறியவர்களாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிலும் குறிப்பாக கிராமப்புற மக்கள், அந்த கிராமப்புறத்தில் ஏற்பட்டிருக்கிற வறுமை தான் இன்னைக்கு இருக்கிற பொருளியல் மந்தத்துக்கான காரணம். இதை மோசமாக்கி இருப்பது தான் ஜிஎஸ்டி எனப்படுகிற சரக்கு சேவை வரி, அதே போல் பணமதிப்பு நீக்கம், டிமோனடைசேஷன், எல்லாமே இந்த கிராமப்புற மக்களின் வறுமையை மேலும் மோசமாக்கி இருக்கிறோம். ஆனால் வறுமை என்பது மூல அடிப்படையில், அந்த அடிப்படை காரணம் என்பது அரசினுடைய இந்த பொருளாதார அணுகுமுறை, அது ஏற்படுத்துகிற ஒரு வளர்ச்சி கொள்கை, வளர்ச்சி என்ற ஒரு மாயை, அவ்வளோதான். உண்மையான மக்களுடைய வளர்ச்சி அல்ல, சில பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சி தான். அது என்னத்துக்கு பயன்படுது? இப்போ டிமோனடைசேஷன் பற்றி புள்ளி விவரங்களே வந்திருக்கு. இந்த பணமதிப்பு நீக்கம் என்பது பெருமுதலாளிகள் யாரையும் பாதிக்கலை. பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த ஒரு பிரைவேட் அரசியல் கம்பெனியை பாதிக்கலை.
இதன் மூலம் அதிக ஆதாயம் அடைந்தவர்கள் யார்? மிகப்பெரிய பணக்கார கட்சியாக, அதாவது பணக்காரர்களுக்கு சேவை செய்யும் கட்சி என்பது ஒரு ஒன்று, கட்சியே பணக்கார கட்சி ஆயிடுறது. அப்படி ஒரு பெரிய பணக்கார கட்சியாக இன்றைக்கி வளர்ந்துருக்கிற கட்சி எதுன்னா தமிழக வணிக அமைப்பு என்பது பாரம்பரியமானது, பல சாதிகளோடு பின்னி பிணைந்தது. அவர்களும் இந்துக்கள்தான். இன்று அந்த வணிகம் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடே எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எடுத்துக்கலாம். பெரிய அளவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோராக இருந்தாலும் சரி, நாடார்களாக இருந்தாலும் சரி, வன்னியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கவுண்டர்களாக இருந்தாலும் சரி, முதலியார்கள், செட்டியார்கள், இவர்கள் அனைவரினுடைய வணிகம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மூன்றும் நசுக்கப்பட்டிருக்கிறது. மூன்று மசிக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய வணிக சமூகத்தை சார்ந்தவர்களாக, வணிகத்தில் இப்போ ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடார் சமூகம், மோல செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களோ, முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால், ஜிஎஸ்டியாலோ, டிமானிடைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு பண மதிப்பிழப்பினாலோ வேலை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர். அதே போல் நீங்கள் பெருமான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோராக இருந்தாலும் சரி, அல்லது வன்னியர் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது இதர சமூகங்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசில் இந்த சமூகத்தில் இருந்து கடந்த 5 ஆண்டுகள் வேலை பார்த்து வேலை கிடைத்தது எத்தனை பேர்? பட்டியலே கிடையாது. இந்த ஜிஎஸ்டி ஒழிப்பு, ஜிஎஸ்டினாலையும் கருப்பு பண மதிப்பிழப்புனாலையும் மூடப்பட்ட நிறுவனங்கள் யார் வேலைவாய்ப்பு இழந்தாங்களோ, இந்த சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்னைக்கு சாலையில் நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க. இதில் அழிந்தவர்கள் இந்துக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைவரும் அழிந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த தொழிலும் அழிந்திருக்கிறது, வேலைவாய்ப்பு அழிந்திருக்கிறது, கல்வி அழிந்திருக்கிறது. அப்போ யார் வாழ்க்கை அழிச்சார் என்றால் மோடி இவர்களுடைய வாழ்க்கை அழிச்சிருக்கிறார். முன்னரெல்லாம் ஏழைகள் வறுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனால் இன்று தொழிலதிபர்களே குடும்பம் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள். இந்துக்களினுடைய இந்துக்களிடம் தங்களை நம்பிக்கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையை மோடி அரசு திட்டமிட்டு அழித்திருக்கிறது. அவர்கள் என்னன்னா, இந்துத்துவ அரசு, இந்துமய அரசு என்பது என்னன்னா, அது உயர் ஜாதி பார்ப்பனர்களினுடைய அதிகாரத்தையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் பாதுகாப்பது, இதே போல் உயர் சாதி பனியாக்களினுடைய தொழிலை பாதுகாப்பது, இது மட்டும்தான் இந்து மத அரசு என்பது. அதில் நமக்கெல்லாம் இடமே கிடையாது. இடஒதுக்கீடு என்பது கடவுள் மறுப்பு பேசிய திராவிட இயக்கங்கள் இந்தியாவுக்கு கொடுத்த கொடை. அதைத்தான் முன்னாள் பிரதமர் விபி சிங் மண்டல் கமிஷன் மூலம் நிறைவேற்றினார். பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த கொண்டு வந்த அந்த திட்டத்தை எதிர்த்தவர்கள்தான் இன்றைய பாஜகவினர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? பாஜக கொடுத்ததா? ஆர்எஸ்எஸ் கொடுத்ததா? ஆர்எஸ்எஸ் உடைய முயற்சியில் வழங்கப்பட்டதா? அர்ஜுன் நம்ம விபி சிங் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. அதுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்த கட்சிகள் மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. எந்த திராவிடர் கழகத்தை இந்துக்களுக்கு எதிரானதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த திராவிடர் கழகம் அதுக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்குது. எந்த திமுக அதுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்களோ அந்த திமுக அதுக்கு பெரிய பங்காற்றிருக்குது. இவங்க யாரையெல்லாம் இந்து விரோத கட்சின்னு சொல்கிறாங்களோ அந்த இந்து விரோத கட்சிகள் தான் இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியில் வேலைவாய்ப்பில் கொடுப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. அந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும்போது அதை எதிர்த்து போராடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த மாணவர் அமைப்புகளாகவும், ஏபிவிபி போன்ற மாணவர் அமைப்புகளாகவும், ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற கட்சியினராகவும் இருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை மேலெழுந்து வரும்போது தான் அவர் வந்து ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்பி இந்தியா முழுவதும் அதனுடைய போக்கை மாற்றியமைச்சார். அத்வானி ரத யாத்திரை போனார், விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார். இதெல்லாம் வந்து வரலாறுகள். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்து மக்களாக இருக்கக்கூடியவர்களில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பொருட்படுத்தப்பட்ட மக்கள் மேலெழும்பி வரணும்னு அவர் எந்த காலத்திலையும் அவர்களுக்கான உருப்படியான எந்த சட்டத்தையும் தந்தது இல்லையா? இப்போ இன்றைக்கி அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எவ்வளவு பெரிய பொருளாதார அழிவை ஏற்படுத்தியிருக்குது. அது ஏதோ 1000 ரூபா நோட்டையும் 500 ரூபா நோட்டையும் அழிச்சிருச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இந்திய பொருளாதாரத்தை அழிச்சிருச்சு. இந்திய பொருளாதாரத்தை அழிப்பது என்பது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தானே? அனைத்து மக்களுக்கும் எதிரான நடவடிக்கை. அனைத்து மக்களையும் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகிறது யார்? இந்தியாவில் இன்றளவும் தமிழகம் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலான திராவிட இயக்கத்தின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி. இந்த வளர்ச்சியின் பயனை அடைந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆக வேண்டும் என சட்டம் இயற்றினார் கலைஞர். ஏன்? இந்து மதத்திலேயே ஒரு வேலைவாய்ப்பு தன்மை இருக்கிறது. எது எடுத்துட்டீங்கன்னா, இங்கே பூஜை பண்ணுறது, வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது, சாமிக்கு பூஜை பண்ணுறதுன்னு இது பெருமளவுக்கு பணம் இருக்கிறது. நீங்கள் ஒரு திருமணத்துக்கு புரோகிதராக வந்து உட்காந்து
திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வேதம் சொல்லக்கூடியவருக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ காசு தர்றீங்க? 5,000-10,000-15,000 தர்றீங்க ஒரு மணி நேரத்தில் சம்பாதிக்கிறார் அவர். இந்த வேலையோடு பிற சாதிகளுக்கு வேலை வாய்ப்பில் இந்த வேலையில் இடஒதுக்கிட்டு இருக்குதா, அல்லது இந்த வேலையில் நீங்கள் போய் பண்ண முடியுமா? நீங்கள் கணபதி ஓமம் வளர்த்துறீங்க, கும்பாபிஷேகம் போகிறீங்க, ஈம கிரியைக்கு பண்ணுறீங்க, இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பணம் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த பணத்தினுடைய மதிப்பு மட்டுமே 10,000,000,000,000. இதில் எந்த சாதிகளுக்கும் பங்கு கிடையாது, எந்த சாதிகளுக்கும் பங்கு கிடையாது. நீங்கள் கல்யாணம் கருமாதியிலிருந்து, நீங்கள் கணபதி ஹோமத்திலிருந்து, நீங்கள் கிரகப்பிரவேசத்திலிருந்து, கும்பாபிஷேகத்திலேருந்து, இது ஒவ்வொன்றுக்கும் புரோகிதர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தினோட மதிப்பு என்ன? தமிழ்நாட்டில் எத்தனை திருமணங்கள் நடக்கிறது, அதில் பணம் என்ன? இந்த பணத்தில் பிற சாதிகளுக்கு பங்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இன்று விலைவாசி உயர்வு ஒவ்வொரு இந்தியனையும் வறுமையின் விளிம்பில் தள்ளியுள்ளது. வெங்காய விலை இப்போதும் 200 ரூபாய் தான். எகிப்து வெங்காயம் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கவில்லை. வெங்காயம் மட்டுமல்ல, அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. முருங்கைக்காய் விலை கிலோ 450 ரூபாய். ஒரு முருங்கைக்காய் விலை 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வெங்காயம் விலை உயர்வு பற்றி ஒரு பிரச்சனை வருது. அப்போ நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் சொல்கிறாரு, நான் வெங்காயம்லாம் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு எப்படி விலை உயர்வு தெரியும்னு கேட்குறாரு. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, வெங்காயமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு எப்படி அந்த விலை உயர்வு தெரியும்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டிலலாம் அந்த பழக்கமே கிடையாதுங்கிறார். அப்போ இவங்க யாருடைய பிரதிநிதி? எந்த இந்து இங்கே வெங்காயம் சாப்பிடாமல் இருக்கான்? இந்த வெங்காய விலை உயர்வு, வெங்காய தட்டுப்பாடு இந்த நாட்டில் யாரை பாதிக்குது அதிகமாக? வெங்காயம் சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் இருக்காங்களா இல்லையா? எந்த இந்துமே வெங்காயம் சாப்பிட்றது இல்லையா? அப்போ இந்த 120 கோடி மக்கள் தொகையில் 80 கோடிக்கு மேலே இந்து மக்கள் தானே? 80 கோடிக்கு மேலே உள்ளவங்களில் எத்தனை கோடி பேர் வெங்காயம் சாப்பிடாமல் இருப்பாங்க? சில 100,000 பேர் தான் தேர்வாங்க வெங்காயம் சாப்பிடாதவர்கள். 100,000 பேருடைய பிரதிநிதி தான் இவங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாரு, இன்னொரு மத்திய அமைச்சரும் சொல்கிறாரு. இவங்க யாருடைய பிரதிநிதிகள்? அந்த 100,000 பேர் வெங்காயம் சாப்பிடாத 100,000 பேருடைய பிரதிநிதிகள். ஆனால் வெங்காயம் சாப்பிடக்கூடிய கோடான கோடி மக்கள், 80 கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்து மக்கள். அப்போ இவங்க ஒரு மேலடுக்கு சமூகத்தினுடைய, ஒரு குறிப்பிட்ட சில விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய சாதி மேலாதிக்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகள். ஆனால் தங்களை ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள்னு பொய் சொல்லிட்டு, ஒட்டுமொத்த மக்களினுடைய, ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய உணவு கலாச்சாரத்துக்கு எதிராக, ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பண்பாட்டுக்கு எதிராக, ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்களை ஏற்றிட்டு இருக்காங்க. இவர்கள் இந்து விரோதிகள். மக்கள் வாங்கும் திறனை இழந்து விட்டதால் சந்தை பொலிவிழந்து விட்டது. உற்பத்தியாகும் பொருட்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து விட்டன. கார் முதல் சாதாரண தரைவிரிப்பான கார்பெட் வரை விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வீழ்ச்சியில் வாங்கும் திறனை இழந்தவர்களும் பெருவாரியான இந்துக்கள், தேக்கமடைந்த பொருட்களின் உற்பத்தியாளர்களும் வணிகர்களும் பெருவாரியான இந்துக்கள். இப்படி பார்க்கும்போது இந்த கொள்கைகள் பெரும்பாலும் யாரை பாதிச்சிருக்கு? எல்லாரையும் பாதிச்சிருக்கு. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதம் இல்லைனாலும் சரி, எல்லாரையும் பாதிச்சிருக்கு. ஆனால் மிக அதிகமான பாதிப்பு என்பது இந்துக்களுக்கு, ஏன்னா அவங்க தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இந்துக்கள் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் வேலையில்லா திண்டாட்டம். மோடி ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த உறுதிமொழி என்ன? நான் வேலைவாய்ப்புகளை உண்டாக்குவேன், தோற்றுவிப்பேன். காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பே குறைஞ்சி போச்சுன்னு சொன்னார். ஆனால் வேலைவாய்ப்பை கூடுதலாக அதிகரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இருந்த வேலைகளும் பறிபோயிருக்கின்றன. ஏராளமான ஆலை மூடல்களால் இருந்த வேலைகளும் பறிபோய், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இதை பற்றி புள்ளிவிவரங்கள் வெளிவராமல் மறைப்பது தான் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. சில நிறுவனங்கள் இருக்குது, இதை பற்றி புள்ளிவிவரங்களை தொடர்ந்து வெளியிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தேர்தல் நெருங்கும் போது இந்த புள்ளிவிவரங்கள் வெளியிடாமல் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க மக்கள். அப்போ வேலையில், இப்போ இந்த வேலையில்லாத இளைஞர்கள்லாம் யார்? இவங்கெல்லாம் முஸ்லீம்களா? இவங்கெல்லாம் கிறித்தவர்களா? இவங்கெல்லாம் மேற்று நாட்டவர்களா? இல்லை, இந்த நாட்டவர்கள், இந்துக்கள். இவர்கள் எந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களும் ராமர் கோயில் மேலே ஆசை உள்ளவங்க, இவர்களும் பாகிஸ்தான் மேலே விரோதம் உள்ளவங்க, ஆனால் வறுமை குழியில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்பது தான் உண்மை. அதனால் வேண்டி இந்த ஆட்சி இந்துக்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறதா என்றால் எதுவும் இல்லை என்பது தான் பதிலாக இருக்க முடியும். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தபோது அவர் வளர்ச்சியின் நாயகன் என போற்றப்பட்டார். ஆனால் நாடு வளர்ச்சியை கண்டதா அல்லது வீழ்ச்சியை நோக்கி சென்றதா என்பதை பொருளாதார அறிஞர்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பொருளாதார மந்த நிலையில்
இந்திய நாட்டின் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மக்களை திசை திருப்பி மத ரீதியாக தங்களை நிலைநாட்டிக் கொள்ளவே இந்து முஸ்லிம் பிரச்சனையை தூண்டிவிடுகிறது பாஜக. இந்தியா மதங்களை கடந்த பல மகோன்னதமான மனிதர்களால் நிறைந்தது. அவர்கள்தான் இந்தியா என்னும் உயரிய ஆன்மாவை உருவாக்கியவர்கள். அவர்கள்தான் இந்தியா பன்மைத்துவத்திற்கு ஆபத்து வரும்போது அதை பாதுகாக்கவும் செய்கிறார்கள். பாஜக அல்ல.